வேதி வினைகள். நம்மை சுற்றி தினந்தோறும் மாற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. இந்த மாற்றத்தை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம், இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இயற்பியல் மாற்றம்னா என்னது? இயற்பியல் மாற்றம்ங்கிறது மாற்றமடைந்த ஒரு பொருள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மறுபடியும் வர்றதுதான் இயற்பியல் மாற்றம்னு சொல்றோம். இந்த இயற்பியல் மாற்றத்தை மீள் மாற்றம்னு சொல்லலாம். மாற்றத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்னு வந்து இயற்பியல் மாற்றம், இன்னொன்னு வேதியியல் மாற்றம். இந்த இயற்பியல் மாற்றத்தை மீள் மாற்றம்னு சொல்லலாம். ஏன் இதை மீள் மாற்றம்னு சொல்றோம்னா, மாற்றமடைந்த ஒரு பொருள் வந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மறுபடியும் திரும்புற நிலையை தான் மீள் மாற்றம்னு சொல்றோம். இதுக்கான எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல். எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி வந்து எப்படி வந்து உருவாகும்? நீர் வந்து நீரை குளிர்விச்சோம்னா பனிக்கட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பனிக்கட்டிய மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணோம்னா நீரா மாறும். அப்ப தன்னுடைய நிலையில இருந்து, தன்னுடைய இயல்பு நிலையில இருந்து மாற்றம் அடையக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் இயற்பியல் மாற்றம்னு சொல்றோம். இதே இது வேதியியல் மாற்றம்னா என்னது? வேதியியல் மாற்றத்துக்கு இன்னொரு பெயர் வந்து மீளா மாற்றம். வேதியியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் மீளா மாற்றம். வேதியியல் மாற்றம்னா மாற்றமடைந்த பொருள் வந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பாத ஒரு நிலையை தான் வேதியியல் மாற்றம்னு சொல்றோம். இதுக்கான எடுத்துக்காட்டு பால் தயிராதல். பாலை வந்து தயிரா நம்ம மாத்த முடியும், ஆனா மறுபடியும் அந்த தயிர் வந்து பாலா மாறாது. அப்ப இயல்பு நிலைக்கு மாறாத நிலையைத்தான் வேதியியல் மாற்றம்னு சொல்றோம். இந்த வேதியியல் மாற்றத்தினால ஒரு புதிய விளை பொருள் உருவாகுது. இயற்பியல் மாற்றத்தை விட வேதியியல் மாற்றங்கள் நிலையானவை. இந்த பாடத்துல வேதி வினைகளை பத்தியும் அதுக்கு அதனுடைய வகைகள் அதுக்கான எடுத்துக்காட்டுகளை பத்தி பார்க்க போறோம். நம்ம கால்ல போடக்கூடிய கொலுசு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி வந்து கருப்பா மாறுது? இதுவும் ஒரு வேதிவினை தான். இது எப்படி மாறுது, எதனால இப்படி நடக்குது, அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப கொலுசு வந்து வெள்ளிங்கிற ஒரு உலோகத்தால தான் செய்யப்பட்டிருக்குது. அந்த வெள்ளி வந்து காத்துல உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட வினை புரிந்து வெள்ளி வெள்ளி சல்ஃபைடா மாறுது. வெள்ளி வெள்ளி கொலுசு வந்து காத்துல உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட வினை புரியுது. ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரெண்டும் வினை புரிந்து நமக்கு வெள்ளி சல்ஃபைட வந்து தருது. வெள்ளி சல்ஃபைடு உருவாகிறதுனாலதான் நம்ம காலில் போடக்கூடிய அந்த கொலுசு வந்து சில நாட்களுக்கு பிறகு கருப்பா மங்குது. அப்ப இங்க வந்து ஒரு வேதி வினை வந்து நிகழ்ந்திருக்கு. வேதி மாற்றத்தினாலதான் அந்த வெள்ளி வந்து வெள்ளி சல்ஃபைடா மாறி அந்த கொலுசினுடைய நிறம் வந்து நமக்கு மங்குது. இதுவும் ஒரு வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு தான். ஒரு முகவையில காரிய நைட்ரேட் கரைசலை எடுத்துக்கிடணும். இந்த காரிய நைட்ரேட் கரைசல் ஒரு நிறமற்ற கரைசல், நிறம் உள்ளவை கிடையாது, நிறமற்ற கரைசல். அதுக்கப்புறம் ஒரு சோதனை குழாயில பொட்டாசியம் அயோடைடு கரைசல் சிறிதளவு எடுத்துக்கிடணும். இதுவும் ஒரு நிறமற்றவை தான். இந்த ரெண்டு கரைசலும் ஒன்றொன்று வினை புரிந்து என்ன மாற்றம் நடக்க போகுது அதை பார்க்க போறோம். காரிய நைட்ரேட்டும் பொட்டாசியம் அயோடைடும் வினை புரிந்து ஒரு மஞ்சள் நிற வீழ்படிவை தருது. இந்த மஞ்சள் நிற வீழ்படிவு என்னது? காரிய அயோடைடு தான் மஞ்சள் நிற வீழ்படிவு. இந்த ரெண்டு வினைப்படு பொருட்கள் வினை புரிந்து நமக்கு ஒரு புதிய வினை விளை பொருளை தருது. புதிய வினை விளை பொருள் தான் காரிய அயோடைடு. இது மஞ்சள் நிற வீழ்படிவை தருகிறது. அடுத்த செயல்பாடு 11.3. ஒரு முகவையில சிறிதளவு நீரை எடுத்துக்கிடணும். இந்த நீர்ல சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடை சேர்த்தோம்னா என்ன வேதி மாற்றம் நடைபெற போகுது அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப நீரும் கால்சியம் ஆக்சைடும் ஒன்னோட ஒண்ணு வினை புரிந்து நமக்கு என்ன உருவாகுது? அந்த முகவையை நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஹீட் வந்து வெளியேறத நம்மளால உணர முடியும். அப்ப இது ஒரு வெப்ப முமிழ் வினைக்கு எடுத்துக்காட்டு. வெப்ப முமிழ் வினைனா என்ன? ஒரு வேதி மாற்றம் நடக்கும் போது அந்த வினை பொருட்கள்ல இருந்து வெப்பம் வந்து வெளியேறப்படுறதான் நம்ம வெப்ப முமிழ் வினைன்னு சொல்றோம். இந்த வினையில வந்து சுட்ட சுண்ணாம்பும் நீரும் சேர்ந்து வினை புரிந்து நமக்கு கால்சியம் கார்பனேட், அதாவது நீர்த்த
கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து உருவாக்குது. இந்த வினை வந்து வெப்பம் உமிழ் வினை. அதை தொட்டு பார்க்கும்போது ஹீட் வந்து வெளியேறத நம்ம உணர முடியும். உஸ் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட நிறைய குமிழ்கள் வந்து உருவாகுது. இது வந்து ஒரு வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு. இங்கே என்ன நடக்குது, சுட்ட சுண்ணாம்பு நீரோட வினை புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து கொடுக்குது. இந்த வினை நடக்கும்போது நிறைய குமிழ்கள் உருவாகி சத்தம் அந்த உஸ்ங்கிற ஒரு சவுண்டு வந்து வெளியேறுது. அடுத்த செயல்பாடு வந்து 11.4. இந்த செயல்பாடை பத்தி பார்க்க போறோம். ஒரு சோதனை குழாயில சிறிதளவு கால்சியம் கார்பனேட் தூளை எடுத்துக்கிடணும். அந்த கால்சியம் கார்பனேட்டோட நீர்த்த ஹைட்ரிக்ளோரிக் அமிலத்தை சேர்த்தோம்னா என்ன வேதி மாற்றம் நடக்குது, அதை பத்தி பார்க்க போறோம். இந்த கால்சியம் கார்பனேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஒன்னோட ஒண்ணு வினை புரிந்து நுரைத்து பொங்குதல் இந்த வேதி மாற்றம் நடக்குது. இந்த நுரைத்து பொங்குதல் நடக்கிறனால அந்த சோதனை குழாயில இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் கால்சியம் கார்பனேட்டும் வினை புரிந்து நுரைத்து பொங்குதல் நடக்குது. இந்த நுரைத்து பொங்குதலால அந்த சோதனை குழாயில இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இதுவும் ஒரு வேதி மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு தான். இந்த வேதி மாற்றத்து இந்த இப்ப பார்த்த வேதி வினைகள் எல்லாமே ஒரு வேதி மாற்றத்துல பொதுவா வந்து நிகழக்கூடியவை. அப்ப எது வந்து வினைப்படு பொருள், எது வினை விளை பொருள், வேதி வினையில பங்கு பெறக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வினைப்படு பொருட்கள்னு சொல்றோம். இந்த வினைப்படு பொருள்களால உருவாகக்கூடிய புதிய பொருளை தான் வினை விளை பொருள்னு சொல்றோம். பங்கு பெறக்கூடிய பொருளை வந்து வினைப்படு பொருட்கள் என்றும் அதனால உருவாகக்கூடிய புதிய பொருட்களை வினை விளை பொருட்கள்னு சொல்றோம். நம்ம பார்த்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வேதி வினையில பொதுவா வந்து நடைபெறக்கூடியவை. இந்த செயல்பாடு மூலமா வேதி வினைகள் ஒரு நிலையான மாற்றத்தை உருவாக்கி ஒரு புதிய விளை பொருளை வந்து உருவாக்குது. எடுத்துக்காட்டா காரிய நைட்ரேட். இந்த காரிய நைட்ரேட் கரைசலும் பொட்டாசியம் அயோடைடு கரைசலும் ஒன்னோட ஒன்னு வினை புரிந்து நமக்கு காரிய அயோடைடுங்கிற ஒரு புதிய விளை பொருளை தருது. காரிய அயோடைடு அப்ப இந்த வேதி மாற்றம் ஒரு நிலையானது. இந்த வேதி மாற்றத்தால நமக்கு என்ன புதியதாக ஒரு விளைபொருள் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா காரிய அயோடைடுங்கிற ஒரு புதிய விளைபொருள் கிடைக்குது. வேதி வினையில பங்கு பெறக்கூடிய பொருட்களை வினைப்படு பொருட்கள் என்றும் அதனால உருவாகக்கூடிய ஒரு புதிய பொருளை வினை விளை பொருள்னு சொல்றோம். இங்க வந்து வினைப்படு பொருட்கள் என்னென்னது, காரிய நைட்ரேட்டும் பொட்டாசியம் அயோடைடும் வினைப்படு பொருட்கள். இந்த வினைப்படு பொருட்களால வினை விளை பொருள் உருவாகுது. அந்த வினை விளை பொருள் என்னதுன்னா காரிய அயோடைடு. இதே போல சுட்ட சுண்ணாம்பு, நீர், இந்த ரெண்டும் வினை புரிந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுட்ட சுண்ணாம்புடைய வேதியியல் பெயர் வந்து கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு நீருடன் வினை புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு புதிய விளை பொருளை உருவாக்குது. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் சுவருக்கு வந்து வெள்ளை அடிப்பதற்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அப்ப இங்க வேதி வினையில என்ன நடக்குது, இந்த கால்சியம் ஆக்சைடும் நீரும் ஒன்னோட ஒன்னு வினை புரிஞ்சு நமக்கு புதிய விளை பொருளான கால்சியம் ஹைட்ராக்சைடை தருது. கால்சியம் ஆக்சைடும் நீரும் வினைப்படு பொருட்கள். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வினை விளை பொருள்.